இவங்கள பார்க்கலாம். யாருன்னா இலுமினாட்டிஸ் டீம் இம்னாம் போயிட்டு இருக்காங்க. பயோவா டீம் வந்து ஹேங்கர் நோக்கி போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஷார்ட்ஸ் டீம் இருக்காங்க. ஷார்ட்ஸ் டீம் வந்து இறங்கினோடனே ஒரு ஃபைட்டு ப்ளூ ஜோன் சூஸ் பண்ணி இறங்கியிருக்காங்க. கிரேசிட்டாக இருக்க டீமு. ஸோ போன தடவையும் பார்த்தவங்க வந்து இதில் தான் இறங்கினாங்க, ஃபேக்ட்ரி தான் பிடிச்சாங்க. ஸோ ஒரு ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு அடி கொடுத்தனா கோகுக்கு நல்ல ஒரு கிட்டு. கோகு நாக்கு டெஃபினட் கில்ல கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் அனதர் நாக் கைஸ், ஏலே நாக்ஸையும் நாக் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா என்பி விஜய். ஸோ நாய்ஸி பாய்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இறங்கியிருக்காங்க. ஐசி பாய்ஸ் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. என்பி விஜய் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் நாக் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் முடிச்சிட்டா. ஐசி பாய்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி பவர் கம்மியாக தான் இருந்துச்சு. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஸோ கிரேசிடாருக்கு வந்து அவங்க அபிமன்யு ஓ மை காட். ஸோ அனதர் டீம் நினைக்கிறேன் ஒரு தேர்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அபிமன்யு டீம் வேற எங்கேயோ அடிக்குதா இல்லை வேற எங்கேயோ அடிக்குது கைஸ். இதில் வந்து டிராகன்ஸ் டீம் கிட்டேயும் வந்து ஒருத்தர் காலி. ஸோ இங்கே தான் கைஸ். ஸோ மரத்தை சுற்றி வந்து சுற்றி 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் ரிலேட்டர் நாக் பண்ணிட்டாங்க. 4 பாட்ஸ் நினைக்கிறேன். ஸ்பைடி அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே பார்க்கலாம் நாய்ஸி பாய்ஸ் வந்து ஒரு 3 கீழே எடுத்துருக்காங்க. கிரேசி மட்டும் தான் இருக்காரு. கிரேசி சோலோவாக சர்வே பண்ணி ஆகணும். ஃப்ரம் த ஷார்ட்ஸ் டீம் ரொம்ப வெறித்தனமாக மேட்ச் போயிட்டு இருக்குது. ஒரு 907 கைஸ். வெறித்தனம் வேற லெவல். ரஷ்வாத்தை ஹீல் பண்ண வந்து வராருப்பா. ஜோஷுவா வந்துட்டாரு. ஜோஷுவா அவர் கையிலையும் MA2B கிடச்சிருச்சு. ஸோ ஒரு MA2B வர்சஸ் MA2B கிரேசி பார்த்துருப்பாரான்னு தெரியல. அவரும் ஹெட்டுக்கு எய்ம் பண்ணிட்டாரு. 2 ஸ்னைப்பர் பிளேயர்ஸு. பட் ஆனால் ஒரு சோலோ சர்வைவர். ஃப்ரெஷ்ஷாக அதை காப்பாற்றிட்டாங்க. கிரேசி டூ ரிஸ்கி. அனதர் 907 கைஸ். வேற லெவல் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சோலோவாக சர்வைவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல கீழே ஒரு டீமே இருக்குது. அப்படிங்கிற இடத்துல வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அவங்களும் வந்து நார்மல் பிளேயர்ஸ் கிடையாது. பட் இவங்க அபிமன்யு ஒரு கில் எடுத்தார். அபிமன்யு நாக்கு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டீம் கிட்ட ஃபைட் நடந்துட்டு இருக்கு போறதுக்கு. ஸோ கிரேசிக்கு வந்து ஒரு ஹிட் விழுந்துருச்சு. MA2B வந்து ஒரு பாடி ஷாட் விழுந்துருச்சு கிரேசிக்கு. ஜோஷுவா நாக்கு கைஸ். வேற லெவல் 2 பேரும் நாக் பண்ணியிருக்காரு. விஜய் அண்ட் ஜோஷுவா 2 பேரும் நாக் பண்ணியிருக்காரு. ஸோ பிரஷோத் ஹீல் பண்ண வேகமாக வந்துட்டு இருக்காரு. பவர் கம்மியாக தான் இருக்கு எல்லாருக்கும் பேச. 1v4 பண்ணுவார் அவரு. பட் எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க கைஸ். அவர் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் நாக் பண்ணாரு. அண்ட் மற்ற 2 பேருக்கு பவர் ரொம்ப கம்மியாச்சு. ஸ்டில் இது பண்ணிட்டாங்க. ஹேண்ட் கேனன்ல வந்து கிரேசி கில் எடுத்துறாங்க. அந்த ஷார்ட்ஸ் டீம் காலியா இருக்குது. NB விஜய் அகெயின் அனதர் கில் எடுத்துருக்காரு. NB விஜய் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கில் கவுண்ட் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து அட்டாக்காக போயிட்டு இருக்குது. டிராகன் ஃபாரியில் ஒருத்தர் காலி. ஸோ DRGல வாரியர் காலி. அண்ட் ஜோக்கர் மட்டும் தான் இருக்காரு. எனிவே யாரை கில் எடுத்திருக்காங்க அவங்க? ஹசாடு காலி கைஸ். ஹசாடு நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரஷோத் ஆல்சோ நாக்கு. உள்ள பூந்துட்டாங்க ஒரு டீமே. கண்டிப்பாக வந்து HG ஹீரோய் கேங் உள்ள பூந்துருக்குது. ஹீரோய் கேங்கில் 2 பேர் காலி. அண்ட் ஜோஷுவா ஆல்சோ நாக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஜோஷுவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஹீல் பண்ணுறாங்க. குளூவால் உடஞ்சிரும். இதுக்கு மேலே இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஜோஷுவா காப்பாற்ற வாய்ப்பு சுத்தமாக இல்லை. குரோனோ போட்டு ஹீல் பண்ணுறாரு. வேற லெவல். ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் முன்னாடியே பேசிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஜோஷுவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஹீல் பண்ணிட்டாங்க. அண்ட் இலுமினாட்டிஸ் டீமில் கபில்ராய் காலி. கபில்ராய் பார்த்தீங்கன்னா வந்து நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. ஸோ நித்தின் ஒரு ஹெட்ஷாட் போட்டார். ஆப்போசிட் வந்து பயோவார் டீம். ஸோ யூஸ்வலாக அவங்க இறங்குற இடம் தான். ஸோ பயோவார் வந்து இந்த ஹேங்கர் சைடு அண்ட் இலுமினாட்டிஸ் வந்து ரிம்னாம் சைடு யூஸ்வலாக போகிற இடம் தான். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபார் நம்ம இலுமினாட்டிஸ் தான். ஏன்னா அவங்க வந்து 4 பேர் இருக்காங்க. வெங்கட்ட நாக் பண்ணியிருக்காங்க. வெங்கட்ட நாக் பண்ணி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற லெவல். MN4Y வந்து வேற லெவல் அடிச்சிட்டு இருக்கு. காலில் அடி விழுவும் நினைக்கிறேன். இல்லைப்பா, நான் மரத்தை கவர் எடுத்துறாரு. தப்பு பண்ணுறாரோ ரஃபேல். நல்ல ஒரு ஹிட்டு மேகுன்னு நினைக்கிறேன். ப்ளூவால் பின்னாலேருந்து உடைக்கிறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டு. ப்ளூவால் உடச்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரி தான் பக்கத்தில் ஏறி இருக்காரு. பேரிக்கு எடுத்துற நித்தின் காலி. இப்போ பேரி மட்டும் தான் சோலோ சர்வைவர். பேரி என்ன பண்ண முடியும் அவரால்? முன்னாடி 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சமாளி ஒரு மாட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தர் கில் எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு MP40 வச்சிருக்காரு. MP40 ப்ளஸ் உட்பேக்கர் காம்பினேஷன். எல்லாரும் ஒன்றா வராங்க. லாங்கில் இருக்க ஒரு நாக் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு நேடு போட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அவங்க ரிஸ்க் பண்ண விரும்பலை. யாரோ பக்கத்தில் ஏறி ஷார்ட் ரேஞ்ச் ரிஸ்க் பண்ண விரும்பலை. ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸ்னைப்பர் வச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் கையில் ஸ்னைப்பர் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஹிட். ஆக்சுவலாக அவர் எய்ம் பண்ண இடத்துல அவர் இல்லை. அவர் வந்து அந்த சைட்லேருந்து வந்துட்டாங்க. ப்ளூவால் போட்டே ஆகணும். அவரால் முடியுமா? காப்பாற்ற முடியல. ஸ்னைப்பிங் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹை கிரவுண்டில் ஸ்னைப்பிங் இருக்கிறதுனால வந்து அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவர் வந்து ரொட்டேட் பண்ணார் அப்படின்னா வந்து இவங்களால பார்க்க முடியல. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு. அந்த அட்வான்டேஜ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அனதர் நாக்கு டெஃபினட்டாக எக்கோவும் காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்பைடி மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா அவர் ஹை கிரவுண்டில் இருக்கிறதுனால அவர் ரொட்டேட் பண்ணுறது வந்து இவங்களால பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்களா சூப்பராக ரொட்டேட் பண்ணுறாரு. பட் இவருக்கு பின்னாடி யாரும் வராமல் இருக்கிறது வந்து இவரோட லக்கு தான். ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனிவே ஒரு ஹை ஸ்கில் அண்ட் ஸ்குவாட் வைப் அப்படின்னு நினைக்கிறேன். ஐடி ரிஸ்க்கு தான். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனில் தான் உட்காந்துருக்காரு. மேலே ஏறி வந்தாருன்னா கண்டிப்பாக தெரியாதுங்களா. வந்துட்டார். ஒரு ஹிட்டு விழுந்துச்சு. கீழே அடிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அவரால் சர்வே பண்ண முடியும்? ஷார்ட் ரேஞ்ச் ஏறி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் இருக்காரு கன்ஃபார்மா தெரியும், முடிச்சிட்டாங்க. ஒரு நேடு குக் பண்ண நினைச்சாரு, வீல் டெவில் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. ஸோ 4 பாட்ஸ் ஹெல்மெட் ஆயிருக்கு. பட் அடுத்த டீம் உள்ள வந்துருச்சு, ஒரு கிராஸ் தேர்ட் பார்ட்டி பண்றதுக்கு வந்துட்டாங்க. இருக்கணும் அவங்களே தான், அவுட் ஆஃப் லோவே தான், வேறு யாருமே கிடையாது. கீழே ஒருத்தர் வராரு, யாருக்கும் அது கீழே ஒருத்தர் நல்ல ஹிட்டு கைஸ், நல்ல ஒரு ஹிட்டு. யாருக்கு தெரியல, அது சோலோவா ஒருத்தர் வராரு. ஹெச்ஜியா? ஹெச்ஜி இல்லை இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஆர்ஜி ஜோக்கர் ஒரு சோலோ சர்வே ஃப்ரம் டிராகன்ஸ் டீம். ஸோ டிராகன்ஸ் டீம் காட் எலிமினேட்டட் டோட்டலி. அண்ட் அதே மாதிரி நைசி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நைசி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா போதுமான அளவு கீழ்ஸ் வந்து ஒரு 6 கீழ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டாங்க. அதுவே இனஃப் தான் இப்போதைக்கு அவங்களோட இதுக்கு. ஸோ இதுலேயும் பூயா அடித்தாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வேறு லெவலு. கண்டினியூஸாக பூயா அடிச்சுட்டு இருக்காங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸ் இந்த மேட்ச் உள்ள வரல, ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பார்க்கலாம், நம்ம டிஆர்ஜி டீம் வேறு இருக்குது. டிஆர்ஜி டீம் பீம்சக்தியிலே வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் தான் உள்ள வந்துருக்காங்க. ஸோ பயோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாய்ஸி பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுனான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் ரேவன் ஸ்போர்ட்ஸும் கூட. ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ ரீசென்ட்லி வந்து நல்ல டஃப் ஃபைட் இருக்குது. ஏன்னா ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் இருந்தாலே வந்து அந்த டீமில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஸ்னைப்பருங்கிறப்ப வந்து க்ளூவால் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு ஸ்னைப்பர் இருந்தால். ஓ, மணி ஜூனியர் தப்பு பண்ணுறாரோன்னு தோணுது. கரெக்டான இடத்துல க்ரோனோ, பட் வந்து ப்ளூவாலாம் உடச்செறிஞ்சிடுவார். ஜோஷுவா பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரெடியாக இருக்கார். கையில் டபுள் MA2B வச்சுக்கிட்டு, சாரி ஒரு MA2B ஒரு AWM நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிற ரிஸ்க்கு தான். டெவிலுக்கு பார்த்துட்டார் கைஸ், பார்த்துட்டார் டெவில் பார்த்தவனே இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், கம்யூனிகேஷன் இல்லை போல இருக்குது. புக் பண்ணி போட போகிறாங்க. அவர் க்ளூவால் போட்டார், அந்த உல்ட்ரா குளூவால் போயிடுச்சு, முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேடு, சாரி உல்ட்ரா நேடு போயிடுச்சு. அவர் போட்ட நேடு வந்து டக்குனு உல்ட்ரா போயிடுச்சு. ஸோ பயோ டீம் காட் எலிமினேட்டட். கைஸ் புதுசாக பார்த்துருங்க, டெஃபினட்டாக லைக்கை தட்டிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. இப்போ பார்த்துருக்க டென்னிஸ் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஹஸ்ஸாடுக்கு நல்ல ஹிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஜோஷுவா பார்த்தீங்கன்னா அந்த வழியே கிடையாது. ஹஸ்ஸாடை காப்பதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. க்ளூவால் இருக்குது, ட்ரை பண்ணியிருக்கலாம். இதில் 2 க்ளூவால் போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஹெச்ஜி ஹீரோய் கேங் அங்கே தான் உட்காந்தாங்க. ஸோ அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீரோய் கேங், ஹீரோய் கேங் 2 பேர் சமாளிப்பாரா ஜோஷுவா? 2 பேர் வராங்க, 2 பேர் சமாளிப்பாரா ஜோஷுவா அப்படின்னு தெரில. ஓ மை காட், ஒரு 85. இவரை வந்து வேற எங்கேயோ அடிக்கிறாங்க. ஹேண்ட் கேனல் வந்து ஒரு 85 எடுத்தாரு இவர்கிட்ட. ஜோஷுவாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 85 எடுத்துட்டாரு. ஐயோ, ஒரு ஹேண்ட் கேனல் வந்து சரியா உழுவுல. வேற லெவல் கைஸ், வேற லெவல் நகண்டு, வேற லெவல் க்ளூவால், எரித்தனமான க்ளூவால் ஃப்ரம் ஜோஷுவா. ஒய் ஓகே, வேற லெவல் ட்ரை கைஸ். கண்டிப்பாக ஒரு ஆக்சுவலாக அந்த அவரோட க்ளூவால் உடச்சு அவர் என்னன்னா MI2B வச்சு அந்த க்ளூவால் வழியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு. தாவி வந்து அவரோட பொசிஷன் பார்த்துட்டு அடிச்சலாம் நினச்சாரு. பட் நைஸ் ட்ரை ஃப்ரம் ஜோஷுவா. நாய்ஸி பாய்ஸ் காட் எலிமினேட்டட். 9 பேர் அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது. ஹீரோய் கேங் பார்த்தீங்கன்னா வந்து சர்வ் பண்ணுறாங்க 2 பேர் வச்சுட்டு. நாங்கள் மேலே ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குது, செம்மையான ஃபைட்டு போயிட்டு இருக்குது. க்ரோனோ போட்டாங்க, டிபி ஸ்பைக், டிபி ஸ்னைப் கிங் அவங்களேருந்து அடிக்கிறாரு. மேலே அவுட் ஆஃப் லவ் டீம் தான் இருக்கிறாங்க. அவுட் ஆஃப் லவ் டீம் வந்து நல்ல கவர் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கவர், ஒரு 122 கைஸ், நல்ல ஒரு 122. கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு கீழ் கவுண்டோட வந்து இவங்க போய் எடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க ஹை கிரவுண்டில் இருக்காங்க. அண்ட் ஜோன் அட்வான்டேஜ் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்துட்டாங்க கைஸ். ஓ நாக்கு கைஸ், பில்லர் நாக்கு. இந்த நேரத்தில் ஹீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக ஹீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹீரோய் கேங் டீம் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க கவனிக்கல. ஸோ பக்கத்தில் ஏறிட்டாங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஹீரோய் கேங். கண்டிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபைட் பண்ணுற நேரத்தில் BLW நாக்கு BLW காப்பாற்ற முடியாது. டிபி ஸ்பைக் அண்டு ஸ்னைப் கிங் 2 பேர் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹெட்டு, ஒரு நேடு ஒன்று பறந்து வருது. பட் எந்த ஒரு டேமேஜ் கொடுக்கல. ஐயோ தப்பட்டார், தப்பான ஒரு க்ளூவால். அண்ட் 2-3 நேடு பின்னாடி இருக்குது. சரியான ஒரு க்ளூவால் இப்போ வைக்கிறோம். அங்கே ஒரு தப்பான க்ளூவால், இங்கே ஒரு சரியான க்ளூவால். ஏன்னா இங்கேருந்து வேறு அடிக்கிறாங்க உள்ள இருக்குது. அங்கே ஒரு நேடு வேறு விழுந்திருக்குது, அதனால தான் அந்த க்ளூவால் போட்டிருக்கிறாரு. அந்த நேடு வெடிக்கிறதுக்குள்ளே வந்து அவர் அங்கே போயிட்டாரு. ஹெச்சி டீம் வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கில் எடுக்கலான்னு பார்த்தாரு. இவங்க அவுட் ஆஃப் லவ் டீம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டவுன் ஆகிருக்காங்க. 3 பேர் வந்து சரசரன் டவுன் ஆகிட்டாங்க. மேபி ஒன்றா இருந்திருக்கலான்னு தோணுது எனக்கு. ஹெச்ஜி ஸ்ரீராம் இருக்காரு. 3 சோலோ சர்வீவர்ஸ். ஓ மை காட், சோலோ மாதிரி ஆயிடுச்சு. 3 சோலோ சர்வைவர்ஸ். என்ன நடக்க போகுது? யார் வின் பண்ண போறா? தெரியல எனக்கு. ஜோன் அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் இருக்கு, ஹெச்ஜி ஸ்ரீராமுக்கு தான் இருக்கு. ஒரு நேடு ஒன்று பறந்து வருது, சரியான ஒரு நேடு, வேற லெவல் நேடு. அவர் போட்ட நேடு வந்து இவருக்கு கில் எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ யார் வின் பண்ண போறா? நாய்ஸி யார், சாரி டீம் பாய்சனா இல்லை அவுட் ஆஃப் லவ்வா? புகையை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. படுத்துட்டாரியா அவரு? நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ஜோனில் அடி வாங்கியிருக்காரா இல்லை என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் இல்லை, இவர் கொஞ்சம் அடித்தார், அவருக்கு பவரே இல்லை போல இருக்கு. எனவே நைஸ் பூயா ஃப்ரம் டீம் அவுட் ஆஃப் லவ். கடைசியில் வந்து ஒரு பூயா அடிச்சிட்டாங்க, அதுவே பெரிய விஷயம். வேறு லெவல்